Hey guys, welcome back to my channel. இப்போ நம்ம இன்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட டெரகோட்டா டூல்ஸ். மோஸ்ட் என்கிட்ட रिक्वेस्ट பண்ணி கேட்ட வீடியோ என்னன்னா நான் டெரகோட்டா ஜுவல்லரி பண்றதுக்கு எந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்றீங்க. சோ அதுக்கான clear வீடியோ தான் இது. ஆல்ரெடி நான் நிறைய वीडियोस போட்டுருக்கேன். பட் அகைன் நான் clear and கட்டா வந்து explain பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற டூல்ஸ்லாம் எல்லாமே நான் இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெரகோட்டா ஜுவல்லரியோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெரகோட்டா கிளே. ஸோ இந்த கிளே தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நீங்கள் என்ன கிளே வாங்குறீங்களோ அந்த கிளே பொறுத்து தான் வந்து நம்மளோட டெரகோட்டா ஜுவல்லரி எப்படி வரும்ன்றது. ஸோ நான் யூஸ் பண்ணுற கிளே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நான் வந்து ரெட் அண்ட் ப்ரௌன் கிளே தான் யூஸ் பண்ணுவேன். பிளாக் அண்ட் கிரே டெரகோட்டா கிளே வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் அது வந்து கொஞ்ச நாள்லேயே அது என்ன ஆயிடும், ரொம்ப ஹார்ட் ஆகிடுது, ப்ளஸ் அது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. இந்த கிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி தர்றதுனால இது வந்து இந்த கிளே ரொம்பவே நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நான் இது வந்து 2 kg சம் 300 to 400 ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸோட லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது எல்லாமே அஃபிலியேட்டட் லிங்க்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெரகோட்டா டூல்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம டூல்ஸ் மோஸ்ட்டாக இந்த டூல்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் டெரகோட்டா கிளே பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து நான் 3 types ஆஃப் டூல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் இருக்கும். அண்ட் அதர் வந்து ரெண்டுமே வந்து உட்டனில். அண்ட் உட்டனில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறது உங்களுக்கு எல்லாமே சிங்கிள் சைட் டூல்ஸ் மட்டும்தான். இப்போ நான் காட்டுறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது டபுள் சைட் டூல்ஸாக இருக்கும். ஸோ போத்த சைடு வந்து உங்களுக்கு டூல்ஸ் மாதிரி இருக்கும். அது இது எல்லாமே வந்து ரேஞ்ச் பிளாஸ்டிக் மட்டும் நான் அரவுண்ட் 150 to 200 ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த உட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 300 அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாத்தோட லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த டூல்ஸ் வச்சு தான் நம்ம டெரகோட்டா ஜுவல்லரி பண்ணோன்னு கிடையாது. நான் வந்து இந்த டூல்ஸ் இல்லாமே நிறையா வாட்டி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோ கன்டினியூவாக பாருங்கள், நான் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் பிளாஸ்டிக் டூல்ஸ் அதை வாங்கி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ போக போக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நீங்கள் வந்து உட்டன் டூல்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேப் கட்டர்ஸ். ஸோ இந்த ஷேப் கட்டர்ஸ் வந்து குக்கி கட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் நிறையா ஆன்லைன் லைக் ஆன்லைன் வெப்சைட்ஸ்லேருந்து வாங்கிக்கலாம், ஆர் நியர்பை ஸ்டோரில் கூட இருக்கும். ஸோ நீ அங்கே போய் கூட வாங்கிக்கலாம். அண்ட் இந்த குக்கி கட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். ஸோ ஸ்மால்லேருந்து பிக் ஷேப்ஸ் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பாருங்கள். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் அப்டேட், நம்ம டெரகோட்டா ஆன்லைன் கிளாஸ்க்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னுமே நம்ம டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்லைன் கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு எனி குவெரினா எனக்கு என்குயரி பண்ணுறதுக்கு கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ டூல்ஸ் இல்லாமல் நம்ம எப்படி வந்து டிசைன்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது இந்த டூல்ஸ்லாம் வச்சு தான் யூஸ் பண்ணேன். ஸோ ஆஸ் அ பிகினராக நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பென், கேப் அண்ட் இந்த மாதிரி கட்டர், ஸோ இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் டிசைன் அழகாக தாராளமாக பண்ணலாம். ஸோ ஆஸ் அ பிகினராக நீங்கள் வந்து இதில் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டூல்ஸ்க்கு போய்க்கலாம். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான இந்த மாதிரி சின்ன சின்ன திங், பென், நிப், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் இருந்தால் கூட அதை வச்சு நம்ம டிசைன் அழகாக போடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மார்க்கர் பென்லாம் கூட எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதை வச்சு நம்ம வந்து மார்க்கர் பெனில் இருக்க அந்த திக் நிப் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு கூட சூப்பராக டிசைன் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 different types ஆஃப் மோல். என்கிட்ட ஸ்மால் அண்ட் பிக் ரெண்டுமே இருக்குது. ஸோ ஸ்மால் மோஸ்ட்டாக நான் பார்த்தீங்கன்னா பீட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அண்ட் பிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக எல்லாமே ஜுமுக்கி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அண்ட் மெயினாக நீங்கள் இந்த மோல்டு வாங்கும்போது என்ன பார்க்கணுன்னா அந்த மோல்டு அந்த குழியாக இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே ஸ்க்ராச்சஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ஸ்க்ராச்சஸ் இருந்தால் அது நீங்கள் வந்து எப்போ எனி டைம் நீங்கள் ஜும்கா பண்ணும்போது அந்த ஸ்க்ராச்சஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது ஸ்க்ராச்சஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம், பட் இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம டெரகோட்டா ஜுவல்லரி அண்ட் டெரகோட்டா எது பண்ணாலுமே நம்ம இந்த டூல்ஸ் வச்சு தான் மெயினாக யூஸ் பண்ணுறது. ஏன்னா லெவலாக நம்ம வந்து திரட்டுறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். என்னோடய வீடியோஸில் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது இது தான். நீங்கள் உங்களுக்கு வேணால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து யூ கேன் கோ வித் பிளாஸ்டிக் ஸ்கேல். பட் நான் பிளாஸ்டிக் ஸ்கேல் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், அது பிகாஸ் அது திக்னஸ் ரொம்பவே தின்னாக இருக்கும். ஸோ அதனால்
நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா மெயினா நம்ம கையில ஒட்டாம இருக்கிறதுக்கு oil எடுத்துர்க்கேன் and இது வந்து பாத்தீங்கன்னா நிக்ரோம் ஒயர் சோ இந்த நிக்ரோம் ஒயர்ல தான் நம்ம வந்து பீட்ஸ்லாம் பண்றோம் சோ ஐ பின் பீட்ஸ் யூ பின் பீட்ஸ் சோ இதெல்லாம் நம்ம வந்து நிக்ரோம் ஒயர்ல தான் பண்றோம் இந்த நிக்ரோம் ஒயர் பாத்தீங்கன்னா நான் 500 ரேஞ்ச்ல வாங்கி இருந்தேன் சோ இது सपोज உங்களுக்கு வந்து अफோர்டபலா இல்லனா நீங்க இந்த மாதிரி ஐ பின் and யூ பின் வாங்கிக்கலாம் இது 1 பாக்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம் 50 to 100 ரூபீஸ் தான் வரும் சோ இந்த மாதிரி நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் டெரகோட்டா ஜுவல்லரி டிசைன் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்னென்ன மெட்டீரியல் எல்லாம் வேணும்ன்றது பார்த்தாச்சு சோ இப்போ வந்து டெரகோட்டா ஜுவல்லரி நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதாவது பேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் வேணும்ன்றது பார்க்கலாம் டெரகோட்டா கிளேல நம்ம டிசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேக் பண்ணுவோம் இல்லையா சோ அதுக்கு அப்புறம் பண்ற process வந்து இது இதுல வந்து நான் என்ன வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா பெயிண்ட் and நான் யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் லைக் செயினுக்கு வந்து என்னென்ன பீச் யூஸ் பண்ணுறேன் ஸோ அது எல்லாமே வச்சுருக்கேன் அண்ட் பெயிண்ட் ப்ரஷ்லேருந்து எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் பெயிண்ட் வந்து என்கிட்ட எல்லா கலர்ஸுமே இருக்கும் நான் மோஸ்ட்டாக வச்சுருக்க பெயிண்ட் கலர்ஸில் வந்து மேஜராக என்கிட்ட நிறையா எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் என்கிட்ட இருக்கும் அண்ட் எல்லோ அண்ட் ரெட் இருக்கும் ஸோ இந்த கலர்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையா ஷேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ அதனால் இந்த பெயிண்ட்ஸ்லாம் நான் வச்சுருப்பேன் அண்ட் இது பார்த்தீங்கன்னா என்னோட பெயிண்ட் ப்ரஷ் கலெக்ஷன் ஸோ இதெல்லாமே பழசு அண்ட் புதுசாக நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன் பெயிண்ட் ப்ரஷ் எப்பயுமே நீங்கள் வந்து பிராண்டட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் வந்து மெயினான ப்ரஷ் லைக் தின் ப்ரஷ்ஷில் வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் நீங்கள் பிராண்டட்ல வாங்கிக்கலாம் ஃப்ளாட் ப்ரஷ்லையும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் நீங்கள் வந்து பிராண்டட்ல வாங்கிக்கலாம் மீதி எல்லாமே நார்மல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயர்ஸ் ஸோ இந்த ஒயர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஜுவல்லரி ரெண்டுத்தையுமே லிங்க் பண்ணுவோம் என்கிட்ட இருக்கிறது ரெண்டு கலர் ஒன்று வந்து கோல்டு அண்ட் இன்னொன்று வந்து சில்வர் ஸோ மோஸ்ட்டாக எல்லா ஷாப்ஸுமே இது கிடைக்கும் நீங்கள் நியர்பை ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரி எதுனா கடையில் கூட இது அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அங்கே கூட பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட டூல் ஸோ இது வச்சு தான் மேஜராக நம்ம வந்து டூல்ஸ் எல்லாமே நிற்கிறோம் கட் பண்ணுறது அண்ட் பெண்ட் பண்ணுறது வந்து இந்த ரெண்டு டூல்ஸ் வச்சு தான் பண்ணுவேன் அண்ட் நான் யூஸ் பண்ணுற க்ளூ பார்த்தீங்கன்னா B7000 அண்ட் ஃபெவிபாண்ட் ஸோ நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபெவிபாண்ட் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது பிளாக் ரோப் ஸோ இந்த மாதிரி என்கிட்ட ரெண்டு ரோப் இருக்குது ஒன்று வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் ஸோ மோஸ்ட்டாக வந்து நான் இந்த ரெண்டு த்ரெட் தான் வந்து நம்ம வெஸ்டர்ன் வேர் அண்ட் ரோப் செயின்லாம் பண்ணும்போது இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்டாக இது பிளாக் வந்து எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகும் ஸோ அதனால் நான் பிளாக் தான் வச்சுருப்பேன் இந்த ரெண்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் என் மெட்டீரியல்ஸில் எப்பவுமே பிளாக் த்ரெட் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம செயின் பண்ணும்போது யூஸ் ஆகும் சப்போஸ் இன்கேஸ் எனி திங் வந்து நாட் சப்போஸ் மிஸ் ஆயிருந்தால் நம்ம வந்து இது வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் என்கிட்ட ஸ்மால் பீட்ஸ்லேருந்து அண்ட் பிக் பீட்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும் ஸோ கலர்ஸ் கூட டிஃபர் ஆகும் கோல்டுலேயே என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 கலர்ஸ் காம்பினேஷன்ஸில் வச்சுருக்கேன் ஸோ அது எல்லாமே இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி பீச்சில் நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நியர்பை ஷாப்ஸ் அண்ட் சரவணா ஸ்டோர்ஸ்லேயும் வாங்கியிருந்தேன் அண்ட் இது கண்டிப்பாக உங்கள் நியர்பை ஷாப்ஸ்லாம் விற்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் பார்த்து நான் ஆன்லைனில் வாங்க மாட்டேன் பிகாஸ் நம்மளுக்கு சைஸ் வந்து அதில் கரெக்டாக தெரியாது அண்ட் கலர்ஸ் கூட அதில் மிஸ்மேட்ச் ஆகும் ஸோ அதனால் நான் ஆன்லைனில் வந்து பீட்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டன் ஷேட்ஸ் தான் பட் கோல்டன் ஷேட்ஸில் எல்லாமே டிஃப்ரெண்ட் லைட் ஷேட்ஸ் டார்க் ஷேட்ஸ் மீடியம் ஷேட்ஸ் இந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸுமே இருக்கும் ஆரஞ்ச் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஜுவல்லரி பண்ணி முடிச்சுட்டு அந்த அந்த கலருக்கு நம்ம மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஸோ கோல்டில் மட்டும் இல்லை என்கிட்ட பிளாக் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையும் இருக்கும் அது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா செயின் லாக் பண்ணுற பீட் இந்த ஸ்மால் குட்டி குட்டி ஷேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நியர்பை ஷாப்ஸில் நான் வாங்கியிருந்தேன் இதை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஜுவல்லரி பண்ணலாமே நான் பண்ணியிருந்தேன் அண்ட் அந்த வீடியோ கூட நான் வந்து என்னோட சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள் ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் நம்ம இப்போ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம் ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க இது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி கப்ஸ் இதை வச்சு நான் இன்னொரு வீடியோ போட போகிறேன் ஸோ அது பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க
சப்போஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பீட்ஸ்லாம் எதுவுமே வந்து மேண்டேட்ரி கிடையாது. நார்மல் பீட்ஸ்லாம் உங்களுக்கு என்ன கலர் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதுக்கான பீட்ஸ்லாம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கும் போது இந்த பீட்ஸ் வச்சு நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா போக போக நீங்கள் மேட்ச் பண்ணி எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் வந்து கொலுசு நம்ம பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். நியூவாக ஆங்க்லெட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பீட்ஸ் தான் இருக்கும், பட் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பீட்ஸாக இருக்கும். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீட்ஸ் அண்ட் மெட்டீரியலாக இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா பீட்ஸில் கோக்கிறதுக்கான த்ரெட்டு தான் இது. இது ஒரு ஒயர் தான். ஸோ இதை வச்சு நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் எப்படி பண்ணணுன்றது. இது வந்து கலராக எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பீட்ஸ், ரெட், பிளாக், ப்ளூ அண்ட் ஸோ மிக்ஸ்ட் கலர்ஸ் பீட்ஸ் இருக்கும் இதுலேயுமே. ஸோ கொஞ்சம் கிறிஸ்டல் கலர்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கும். இது வச்சு நான் இப்போ ரீசெண்டாக ஒரு லாங் செயின் பண்ணியிருந்தேன். அது மோஸ்ட் செல்லிங் செயின். ஸோ அது வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வேணுன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மிக்சட் பீட்ஸ். கொஞ்சம் லைக் 2-3 அந்த மாதிரி மிக்சட் பீட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நான் சொல்லியிருந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்டல் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரிணி.